ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்பைஸ் இண்டியா ஆன்லைன். நான் உங்கள் முல்லை. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு சிம்பிளான இறால் தொக்கு. இந்த தொக்குக்கு நீங்கள் ஷ்ரிம்ப் இல்லைனா ப்ரான்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு தொக்குன்றதுனால இது சுட சுட இட்லி, கல் தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்க்கும் பொருந்தும். இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம இறாலை சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தலை நீக்கிய இறால் இங்கே ஃப்ரோசன் செக்ஷனில் கிடைக்கும். நான் அதை தான் உபயோகப்படுத்துகிறேன். அது மேலே ஓடோடு இருக்கும். ஓடு, கால்கள், வால் இது மூணுமே இருக்கும். இது மூணும் நம்ம இப்போ நீக்கணும். முதல்ல இந்த கால் பகுதியை இப்படி கீணி எடுத்திங்கன்னா அது வந்துடும். அந்த மேல் ஓடு தானாகவே இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி வரும். பிறகு இந்த வால் பகுதி, இது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் அதில் இருக்கிற ஓடை எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அது ஒருத்தலாக இருந்தால் அதையும் இந்த மாதிரி பிரித்து இப்படி இழுத்திங்கன்னா அதுவும் வந்துடும். ஓடு நீக்கியதுமே அதில் நரம்பு ரெண்டு நூல் மாதிரி போகும். ஒன்று மேல் பகுதியிலையும் ஒன்று கீழ்ப்பகுதியிலையும் போகும். கீழ்ப்பகுதியில் ஓடுற நரம்பு, அது நரம்பு கிடையாது, அதோட ரத்த நாடி. அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதை சாப்பிடலாம், தப்பில்லை. உறுத்தலாக இருந்தால் அதை எடுத்து விட்டுருங்க. அதோட மேல் முதுகு பகுதியிலையும் இந்த மாதிரி கத்தி வச்சு கீனிங்கன்னா உள்ளே தெரிகிற அந்த அழுக்கு வந்து அதோட குடல் பகுதி. அதை நம்ம சாப்பிடவே முடியாது. அதனால் அதையும் நல்லா எடுத்து விட்டுடணும். பிறகு எல்லா இறாவையும் இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு எடுத்து தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசணும். அதுவும் பச்சை தண்ணியில் மட்டும்தான் அலசணும். வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை சூடான தண்ணியிலையோ கழுவுனா அந்த இறால் வந்து ஹார்டாயிடும். அதனால் எப்போவுமே நல்ல சில்லுன்னு இருக்க பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி அதில் இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி பார்த்து நல்லா அலசி எடுத்துக்கணும். இதில் நீச்ச வாடை அடிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட அதை வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் தாராளமாக விட்டு சூடு பண்ணிக்கலாம். இந்த தொக்கு செய்ய கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடேறினதும் முதல்ல சேர்க்க போகிறது கொஞ்சம் சீரகம், அதனோடவே கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகளையும் அதனோட சேர்த்து பொரிக்கணும். இந்த தாளிப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் அதில் நம்ம அரிஞ்சி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். 1 கப்பு அளவு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்குனதை இதனோட சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். தீயை ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தில் ஒரு சிட்டிக்க உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கினா ஒரு 3 நிமிஷத்தில் இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிடும். அதாவது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். பிறகு நான் எப்போவுமே பாடுற பாட்டு தான், எந்த டிஷ் ஆகட்டும் அது சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் அதோடய ருசி தனியாக தெரியும். அதனால் உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா சின்ன வெங்காயமே பயன்படுத்தி இந்த டிஷ்ஷை செய்யுங்க. இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த மாதிரி வதக்கின. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அதாவது டிரான்ஸ்லூசன், ஒரு கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் ஒரு 2-3 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். இஞ்சி பூண்டு கூட விழுதாக சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக கல்லில் இடித்து சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விழுதும் ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டதும் அதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி இப்போ 1 கப்பு அளவு வெங்காயத்துக்கு 1/2 கப்பு தக்காளி சேர்த்தா சரியாக இருக்கும். இந்த மாதிரி தொக்கெல்லாம் செய்யும்பொழுது தக்காளி நல்ல பழமாக பழுத்த தக்காளியாக பயன்படுத்தினா அதோட கன்சிஸ்டன்சி, அதோட டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது இல்லாமல் சீக்கிரமும் மசிஞ்சிடும். கொஞ்சம் காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் கூடுதலாக வேக்காடு கொடுக்கணும். தக்காளி வேகிற இந்த நேரத்தில் 1/1 பொடியாக நம்ம இதில் சேர்த்து விட்டுருவோம். முதல்ல கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அதனோட மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறோம். இதுதான் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் அந்த தொக்குக்கு. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்தது மிளகாய்த்தூள், நல்ல ஒரு காரமான மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்க்க போகிறோம். இதில் பச்சை மிளகாய் நம்ம எதுவுமே சேர்க்கலை, அதனால் பட்டை மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும் காரத்துக்கு. பிறகு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இதில் கல் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கும் ஒரு தனி சுவை இருக்குது. அதனால் கல் உப்பு சேர்த்ததும் இந்த பொடியெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒருவேளை இந்த பொடியெல்லாம் ஒழுங்காக வதக்காமல்
அப்படியே செஞ்சோன்னா அதோட பச்சை வாசனை கடைசி வரைக்கும் தெரியும். அதனால் பொறுமையாக ஒரு 5-6 நிமிஷமாவது இந்த பொடியெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து அப்படியே பரட்டிகிட்டே இருக்கணும். ஒருவேளை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் சிறு தீயில் ஒரு வேக்காடு கொடுத்தோன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிரும். அதுலேருந்து அந்த எண்ணெயும் அப்படியே திரிஞ்சு தனியாக வெளியில் வரும். இதுதான் ஒரு கரெக்டான சைன் அந்த மசாலா நல்லா வெந்ததுக்கு. இதுதான் சரியான தொக்கு பதம். இந்த பதம் வந்ததுதான் நம்ம அடுத்த பொருளை சேர்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே உங்கள் கண்ணில் தெரியாது. எல்லாம் நல்லா ஒன்று போல் மசிஞ்சு சாஃப்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்சர், அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முஷியாக இருக்கும். அதுதான் சரியான தொக்கு பதம். இப்போ இந்த பதம் வந்ததும் நம்ம இதில் இறால சேர்த்துடலாம். இறால நம்ம முன்னமே சுத்தம் செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து எடுத்து வச்சுருந்தோம். அதை இதனோட இப்போ சேர்த்துக்கிறோம். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இதுக்கு ப்ரான் இல்லைனா ஷ்ரிம்ப் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். எங்கள் ஊரில் சின்ன இறால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் இன்றைக்கி ஜம்போ ஷ்ரிம்ப் தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன். இது வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் எந்த வெரைட்டி ப்ரான் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேக்காடு கொடுத்துக்கலாம். நார்மலாக ஷ்ரிம்ப் இல்லைனா ப்ரான் ரெண்டுமே ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா குக் ஆகிடும். நம்ம ஊர் சின்ன இறால் சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தால் 2 நிமிஷம் போதும். இந்த மாதிரி தட்டெல்லாம் போட்டு வேக்காடு கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அது சீக்கிரமாக வெந்து சுருண்டு வந்துடும். எங்கள் ஊரில் அந்த மாதிரி இறால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே பெரிய வெரைட்டி இறால் தான் மோஸ்ட்லி பார்க்கலாம். அதுவும் ஃப்ரோசனில் தான் எங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரோசன் இறால் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அது அடுப்பில் திறந்த மாதிரி அப்படியே வேக வச்சுனா சீக்கிரமாக ஒரு ரப்பரி டெக்ஸ்சர் கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் 2 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வேக்காடு கொடுத்தோன்னா அந்த இறாலும் வெந்துடும். அது உள்ளே நல்லா ஜூஸியாக சாஃப்டாகவும் இருக்கும். இறால் வேகும்பொழுது அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். அப்போ தொக்கோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லைட்டாகிடும். அதனால் கொஞ்ச நேரம் அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டியானதும் அது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவின பிறகு அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளவுதான், சுவையான இறால் தொக்கு இப்போ தயாராகிடுச்சு. இது ஒரு சூடாக ஒரு சாம்பார் சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும். சுட சுட இட்லி இல்லை கெட்டியாக ஒரு கல் தோசையோடு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலில் இருக்கிற மிச்ச வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.